ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம், ஏன்னா வெங்காயத்தையும் பிளேடையும் பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டில் வந்துட்டு கூடியிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, நம்ம இப்போ வேற ஒரு வீட்டில் பசங்கள்லாம் சேர்ந்து வீடு எடுத்துருக்கோம். இந்த வீட்டில் நம்ம முதல் டைம் வந்துட்டு சிக்கன் சமைக்க போறோம். சிக்கோ சிக்கோனா சிக்கன் குழம்பு, அது ஷார்ட் ஃபார்மா சிக்கோ அப்படின்னு ஒன்று சமைக்க போறோம். வாங்க வாங்க, எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம். ஒரு மேலாம் பரபரப்பா போயிருக்கு. வெங்காயம் வெட்டியாச்சு, எண்ணெய் இருக்கு, அரிசி இருக்கு, சிக்கன் சிக்கன் வந்து வைக்கிறோம் நாங்க. அது கத்தி வாங்கின ரேட் வந்து பிளேட் வாங்கி வெட்டிருக்கோம். முன்னாடி போயிட்டு பொண்ணுக்கு இருக்க போற. நான் எங்க போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? சிக்கன் குழம்பு மசாலா. ஐயா, நான் வேற எந்த இதுக்கு ஆஃபர் கம்மியில தான் வேலை பார்த்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு, நிறைய இருக்கு குவாண்டிட்டி. சிக்கன் குழம்பு மசாலா, மசத்தூள் சின்ன கிளர் இந்த இருக்கு ரெண்டாம். இதை விட சின்னதுன்னா அங்க இருக்கு. இது எட்டு வரேன் பாவா. இது என்னோட டம்ளர், காஃபி குடிக்க டம்ளர். நாங்க இப்பதான் வாங்கினது 45 ரூபா. இது இது பேரு கரம் மசாலா. கரம் மசாலா பாக்கெட் நல்லா இல்ல, பாக்க நல்லா இல்ல. இது சிக்கன் குழம்புக்கு இல்ல, தட்டு கிளவுற, தட்டு கிளவுற பஞ்ச். இது பேரண்டது உப்மா. உப்மா இதுதான் நாங்க ரெண்டு நாளா சாப்பிட்ட சாப்பாடு. சாப்பாடு சரி, சாப்பிட்ட சாப்பாடு, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு. அது இது வந்து கிரீன் டீ, ஸ்பெஷல் கிரீன் டீ. சரி, பிளாக் டீ ரைட் விடுங்க. இது 10 நாளைக்கு முன்னாடி வாங்கின கருவாப்புல முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு சரி சரி. இது டம்ளர், ஆயில், ஆயில் இந்த மாதிரி. சரி, இந்த மாதிரி ஆயில் எப்பா எவனா பாத்திருப்பீங்களா? நாங்க தான் வாங்குவோம். ₹67 கஷ்டமா இருக்கு. சாசேஷா வச்சு சுகர், சுகர் தானே, சுகர் முக்கியமான விஷயம். பட்டகிராம்பா, பட்டகிராம்பு கறி முக்கியமா போடுறது. அதுல பூ யார போடுறது? பட்டகிராம் மிக்சி, மிக்சி முட்டை, முட்டு முட்டு சிக்கன் சரியான சிக்கன் தான். கோழி குண்டிய குடஞ்சு முட்டை எடுத்த மாதிரி இருக்கு, சரியான ரத்தம். அழகா எடுத்து தனியா வைக்கலாம், எடுத்து தனியா வைக்க சொல்றாங்க மாஸ்டர். கருவிலே கொண்டிருக்கு அருண் தம்பி, பிடிக்கும் அருண் பி. முடியல, அவ்வளவு நாத்தினாரு. கொத்தமல்லி இதை வந்துட்டு வெட்டி நறுக்கி நறுக்கி குட்டி குட்டியா போடணும். அண்ட் இதுதான் நாங்க சமைக்க போற, இதுலதான் வந்துட்டு சோறு வைக்க போறோம். இதுல வந்துட்டு இந்த சட்டியை உள்ள எடுத்து வச்சு சுவிட்ச தட்டி விட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அரிசியை விட்டு ஊற விட்டு பொங்கனா சோறு. எனக்கு அது மட்டும் தான் பண்ண தெரியும்.
இந்த ஆறு சரியான சமையல் இந்த மை குச்சி மொய்கோ மொய்கோ சமையல் இன்னைக்கு இப்ப வந்துட்டு பாருங்க மொய்கோ சைகோ அந்த சீனியில என் வாயில போடுங்க ரைட். இப்ப இன்கிரீடியன்ட் மாஸ்டர் சொல்வார் மாஸ்டர் நான் வந்துட்டு பொசிஷன் போயிருக்கேன் மாஸ்டர் நான் தேவையான அளவு ஆயில் தேவையான அளவு அது நீங்க பாத்துக்கோங்க தெரியாது. அஞ்சு பேருக்கு சமைக்கிறோங்க அஞ்சு பேருக்கு சமைக்கிறோம் எத்தனை போடணும் அஞ்சு பேருக்கு நான் எத்தனை கிளாஸ் போடணும் அரிசி அரிசி அஞ்சு அஞ்சு ரூபாய் கிட்டதான் அஞ்சு ரூபாய் கிட்ட தானே இது வந்து அஞ்சு ரூபாய் பாக்கெட் வாங்கிட்டு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கங்க. அது தலைய வந்துட்டு எப்படின்னா கையிலே கறியை பொறிக்க விடுவாரு எண்ணெய் வந்து பொறிக்க விடுவாரு அந்த மாதிரி. தக்காளி வெங்காயம் தேவையான அளவு கருவேப்பிலை என்ன ஒரே ஒரு கருவேப்பிலையை வந்து விட்டு கருவேப்பிலை சாரி கைஸ் சின்ன மிஸ்டேக் கருவேப்பிலை சொல்லி கருவேப்பிலை போட்டோம் போடுவோம்ல இங்க இது உருத்து போடுவோம்ல கைஸ் அந்த ஒரு உருவு ஒரு உருவு அவ்வளவுதான் ஒரு உருவா கருவேப்பிலை நாலு தக்காளி ரெண்டு தக்காளி நாலு வெங்காயம் பாட்டு இதுல ஓடுது பாட்டு ஓடிட்டு இருக்கு இங்கு போட்டு செப் நம்பர் டூ போட்டு இருக்காரு மட்டன் வாசம் நடிக்கி மிஞ்சி பூண்டு டேஸ்ட் அப்படி பார்க்கும் போது இப்பயே கறி குழம்பு வந்த ஃபீல் வருது மிஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமலாம் கறி குழம்பு பண்ணாங்க அப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ ஸ்மெல் வரமாட்டேங்குது வந்துருச்சுன்னு இப்படி தள்ளி விட்டுருவேன் உங்களுக்கு ரூமே மணக்குது பக்கத்து வீட்டுல இருந்து வருவாய் நினைக்கிறேன் அதுவும் மெயினா இப்ப பாருங்க பக்கத்து வீட்டுல இருந்து பிள்ளை எல்லாம் ஓடி வந்துட்டு அப்படி கறி கறி தண்ணி போடாது தண்ணி போடக்கூடாது ஐயோ ஐயோ நான் தண்ணி போடலையே காலையே தண்ணி தண்ணி உள்ள போகாம பாத்துக்கங்க சார் உள்ள போனா நல்லா இருக்காதான் சார் சொல்லியிருக்காரு மாஸ்டர் ஒரு கறி போச்சு ஒரு கறி போச்சு பரவாயில்ல போயிட்டோம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் மலை சாரல் மாதிரி கொஞ்சமா போதும் அது உங்க சாட்டிஸ்பாக்சன் காண்டி போட்டுக்கோங்க பார்க்க மஞ்சள் கலர்ல தெரிஞ்சிச்சுன்னா முடிச்சிருங்க அது அவ்வளவா. ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதி 2002 2003 ஏது சிங்கிள் பிறந்ததுல இருந்தே சிங்கிள் ஸோ யாருனாலும் எப்பனாலும் வந்து பார்த்துக்கலாம் ஒன் சைட்லாம் கணக்கு போட்டாங்க கிரஷ் உங்களுக்கும் இருக்கும். ஸோ எந்த பொண்ணா இருந்தாலும் வாங்க யாருனாலும் எடுத்துப்பாங்க எந்த மாதிரி ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் எதாவது இருக்கா பொண்ணு ரொம்ப முக்கியமா சமைக்க தேவையே இல்லை நீங்களா நீ வேலைக்கு போயிட்டு வந்தா போதும் அவன் கூட படுத்தா மட்டும் போதும் அவனை கல்யாணம் பண்ணி அவங்க கூட இருந்தா போதும் அவங்க ராணி மாதிரி பார்த்துப்பான் பாருங்க சமையல் தெரியும் அவனுக்கு எல்லாமே தெரியுங்க தெரியாது ஒண்ணுமே கிடையாது பாருங்க என்ன தேடுறான் பாருங்க கத்தி கத்தி தேடுறான் பாருங்க தண்ணி ஊத்தியாச்சு இப்ப சிக்கனை கழுவியாச்சு இப்பதான் சிக்கனை கழுவிருக்க வேண்டிதான் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது இப்ப கழுவிட்டு கழுவுன எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஹோட்டல் ஆர்டர் பண்ணி நீங்க சாப்பிடுங்க தேங்க்யூ பை. மிளகாத்தூள் மிளகாத்தூள் தேவையான அளவு அவ்வளவுதான் உங்ககிட்ட கேக்கல சரி அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க 4 ஸ்பூன் நீங்க போட்டுக்கோங்க இது என்னது மிளகா டீ கரம் மசாலா இது ஒரு 3 ஸ்பூன் மசாலா
அப்படி வேண்டாம், போயிடும் அவ்வளவுதான், மோசமாக்கிடுவாயே. கேட்பாங்க அந்த ஓரத்துல மட்டும் சிக்கன் வேவல, இந்த வரலாம் ஓரளவு வந்துருச்சு. 12 நிமிஷம் 12 மினிட்ஸ் பாஸ் டிக் 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 போட்டு 12 மினிட்ஸ் வருமா.